सद्गुरु ज्ञानानंद मूर्ति की जय। सद्गुरु हरिदास गिरि महाराज की जय। सद्गुरु नामानंद गिरि महाराज की जय। राधे कृष्णा। முதல் சர்க்கம் முடிந்தது, இரண்டாவது சர்க்கம் ஆரம்பிக்கிறது. அஞ்சாவது அஷ்டபதி. ராதைக்கு சகி குரு ஸ்தானத்தில் இருந்து பகவானை தரிசனம் பண்ணி வச்சா. அவளும் அந்த கண்ணன் கோபியர்களுடன் ராசலீலை செய்வதை கண்டு ஒரு பக்கம் ஆனந்தம் இருந்தாலும் வெளிப்படையாக அவள் சொல்ல முடியல. ஏனென்றால் தன்னுடைய ஒரு முக்கியத்துவம் இழந்து விட்டதாக நினைத்தாள். எல்லோருக்கும் சமமாக தன்னையும் நினைத்து விட்டான் பகவான் என்று நினைத்தாளாம். அதனாலே இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும் பொழுதே என்னையும் மற்ற கோபியர்களையும் சமமாக கருதினானே என்று வருத்தப்பட்டாளாம். விகரதிவனே ராதா சாதாரண பிரணயேகரோ விகடித நிஜோத்கர்ஷாத் ஈர்ஷ்யா வசேனகதா அந்யத क्वचिदपि लता कुंजे गुंजन मधुव्रत मंडली मुखर शिखरे लीना मधुव्रत मंडली मुखर शिखरे लीना दीनापि என்று ஸ்லோகம். பகவான் ஹரி சாதாரண பிரணயினர் கோபியர்களோடு விளையாடும் போது ஒரு ராதைக்கு சமமாக அந்த கோபியர்களையும் நினைத்தானே ஒழி அவனுக்கு எந்த தாரதமியமும் கிடையாது. ஆனா ராதை நினைச்சா தனக்குத்தான் கிருஷ்ணன் சொந்தம். ஆங்கிலத்தில் சொல்லுவாளே பொசசிவ்னஸ் சொல்லுவா, அது போல அது பகவானிடத்தில் இருப்பதில் தவறு இல்லை. என்னுடைய கிருஷ்ணன் தான் சொன்னா மீரா, ஆனா அவளுக்கே சொந்தம் என்று அந்த பிரேமையை காட்டினான். அது ஒரு பக்தியினுடைய பராகாஷ்டைன்னு சொல்லணும். அதனாலே தன்னுடைய முக்கியத்துவம் இழந்து போனதாக நினைத்தாள். விகழித நிஜோத்கர்ஷாத்து, நிஜ உத்கர்ஷாத்னு அர்த்தம் தன்னுடைய முக்கியத்துவம் நழுவி போனதாக. விகழித்தான் இங்க இழந்து விட்டான்னு சொல்ல முடியாது, நழுவி போய்விட்டது. மறுபடியும் அதை சம்பாதிச்சுக்கணும், அதை நழுவி விட்டது. ஈர்ஷாபசேன, ஈர்ஷான்னா சாதாரண பொறாமைன்னு சொல்லலாம். ஆனா இங்க ராதையை நம்ம பொறாமை பிடித்தவள் சொல்றதுக்கு மனசு வரல. அதனால வியாக்கியானம் எழுதுறவள்லாம் எழுதினா அசகிஷ்ணுதா அப்படிங்கிறா. பொறுக்க முடியாமல் மற்றவர்கள் தன்னை போலவே பகவானுடன் விளையாடுவதை பார்க்க சகிக்காமல் பொறுக்க முடியாமல் என்ன செய்தாள்னா கதா அந்யதா வேற ஒரு இடத்துக்கு போனான். எந்த இடத்துக்கு போக முடியும்? அநேக குஞ்சங்கள்ல இவா யமுனா தட்டத்துல விளையாடி இருக்கா ராதையும் கிருஷ்ணனும். எவ்வளவோ குஞ்சங்கள்ல அடிக்கடி சந்திச்சு பேசியிருக்கா, நடனம் ஆடியிருக்கா, ஆடியிருக்கா. அப்படி இருக்கக்கூடிய கொஞ்சம் எதுவும் இல்லாமல் புதிதாக ஒரு கொஞ்சத்துக்கு சென்றாள் என்ற ஒரு சூச்சனை தெரிவிக்கிறார். கொச்சிதப்பி லதா குஞ்சே, இந்த கொச்சிதப்பிங்கிற ஒரு வார்த்தையில அது மாதிரி ஏதோ ஒரு மற்ற ஒரு கொஞ்சம் அப்படிங்கிறாப்புல. ஏதோ ஒரு கொஞ்சம் இல்லை, அது மற்றதொரு கொஞ்சம். அதிலே என்ன இருந்ததுன்னா தேனீக்கள்னா ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு, இறைச்சல். அதனுடைய இறைச்சல் வந்து ரொம்ப சிகரத்தை தொடராப்புல இருக்கான், அதாவது ரொம்ப டாப் ஆஃப் தி வாய்ஸ்ங்கிறாள். அது மாதிரி கிளைமேக்ஸ். அந்த குஞ்சன் மது உரத மண்டலி முகர சிகரேலினா, முகரேனாலே நாதங்கள் ஜங்கார நாதம், அதனுடைய சிகரம் அதனுடைய டாப். அதுல மனதை பறிகொடுத்தவளாக மனச தீனான்னு சொன்னா அந்த இடத்துல துக்கிதான்னு சொல்றான். லீனான்னா என்ன, மறைஞ்சிருந்தான்னு அர்த்தம். எதுல மறைஞ்சிருந்தா, கொஞ்சத்துல மறைந்து. ஆனால் அந்த சப்தத்திலே தன்னை இழந்தவளாக இருந்து அதே சமயத்துல சகியை கூட்டி சொன்னாளாம், என்னுடைய மனதுல இருக்கிறத உன்னிடத்துல சொல்றதுக்கு என்ன, நான் யாரிடத்துல சொல்லுவேன், வேற யார்கிட்டையும் சொல்ல முடியாது. என்னுடைய கஷ்டத்தை ரகசியமாக இருந்தாலும் சகியின் இடத்துலதான் சொல்லுவேன் என்று ரகோபி உவாச்ச. இந்த அபிங்கிற சப்தத்தை ரகோபி ரகசியமாக இருந்தாலும் அப்படிங்கிற இடத்துல சேர்த்துக்கிறார். தீனாபிங்கிறத விட தீனான்னு அங்கே எடுத்துட்டு திரகோபின்னு சொல்றது ரொம்ப பொருத்தம். வியாக்கியானங்கள் அப்படிதான் எழுதியிருக்கா. அவள் இடத்துல சொன்னாலாம், பகவான தரிசனம் பண்ண உடனே தனக்கு மனசுல என்ன எண்ணங்கள் உண்டாகின்றன, எப்படி எல்லாம் ராதை அதை தெரிவித்தாங்கிறது தான் இந்த ஐந்தாவது அஷ்டபதி. முதல் சரணம் பார்க்கலாம். தனி ஒரு குஞ்சத்துல போய் தன்னை மறைத்து கொண்டாள். அடர்த்தியான குஞ்சம் அதுங்கிறார். நிலிய என்று சொன்னால் மறைத்துக் கொள்வது. ஏன்னா அவன் தேடட்டும், நம்மை தேடி வரட்டும் கண்ணன் என்ற ஒரு ஆசையினாலே அப்படி செய்தாள். அதே சமயத்தில் அந்த ராச கானத்தில் இசைக்கக்கூடிய பாட்டெல்லாம் காதில் விழுந்து நான் மனசுல மறுபடியும் சஞ்சலம் ஏற்படும் என்று எங்கே
அந்த வண்டிகளுடைய ரீங்காரம் அதிகமாக இருக்கிறதோ அந்த குஞ்சத்துக்கு போய் சேர்ந்தார். அந்த ஒரு குஞ்சத்தில் ரீங்காரம் உச்ச ஸ்தாயில இருந்துருக்கு, வேற எந்த நாதமும் அங்க கேட்காது. அப்படி ஒரு முகர சிகரேலி நான். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில்தான் சகியை கூப்பிட்டு சொன்னா, நான் இங்கதான் இருக்கேன், அவனை பிரிந்து இருக்கணும்னு வந்திருக்கேன், இருந்தாலும் என் மனசு அவனை நினைக்கிறதுன்னா, மனசு அவனை தான் நினைக்கிறது, வேற யாரை நினைக்க முடியும்? அதனால அந்த பாடல்ல அதுதான் சொல்றாள், சஞ்சரதர சுதா மதுர துவனி முகரித மோகனவம் சலித திருகஞ்சல சஞ்சல மௌலிக போல விலோல வதம்சௌ ராசே ஹரிமிக விஹித விலாசோ ஸ்மரதி மனோமம கிருத பரிஹாசோ ராசே ஹரிமிக. பல்லவியா வச்சுக்கலாம், ராசே ஹரிமிக ஸ்மரதி மனோமம. என்னுடைய மனசு அந்த ராசத்துல அவனை பார்த்ததுனால அவனையேதான் ஸ்மரணம் பண்றது. ஸ்மரனுடைய ஒரு தாபம் அதிகமான ஸ்மரத்தின்னு வருதுன்னு கூட வச்சுக்கலாம். அதே சமயத்துல பக்தியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்னா, முதல்ல பகவானை பத்தி கேட்கறது சிரவணம் சொன்னான் பிரகலாதன். அடுத்தது தான் பாடணும் தோணித்து கீர்த்தனம் பண்ணினான். ரெண்டும் இல்லாத தனியா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கூட வேற எதையும் நினைக்காமல் தான் கேட்டதையும் பாடினதையுமே நினைப்பதுதான் ஸ்மரணம். அதனால்தான் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் என்று வந்தது. இந்த ரெண்டு பக்திக்கு அடுத்த மூணாவது பக்தி தான் ஸ்மரணம். அந்த ஸ்மரண பக்தியில தான் இப்பொழுது இருந்துட்டு இருக்கா ராதை. ஸ்மரதி மனோமம கிருத்த பரிகாசம், ராசத்துல விளையாடி கொண்டே எல்லாரையும் ஒரு வேடிக்கை பேச்சுகளால சந்தோஷப்படுத்திட்டு இருந்தான். அதாவது இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல பரிகாசம் பண்றது தாரும் தவறா நினைக்க மாட்டான், அதுவும் ஒரு வேடிக்கையாகத்தான் தமாஷாக போயிடுமா. அப்படிப்பட்ட எல்லாரையும் சந்தோஷிக்க வச்சு அந்த ஹரியை என் மனசு நினைக்கிறது என்று சொல்லி, அது எப்படிப்பட்ட ஹரி, இந்த ஸ்மரதி மனோமம கிருத்த பரிகாசம் தான் ஞாபகம் இருக்கான்னா, இல்ல பாட்டு ஆரம்பிக்கும் போது அவன் அழகான வேணுகானம் பண்ணினதுதான் நினைவு கூறுகிறாள். சஞ்சர அதர சுதா மதுர துவனி, அழகான புல்லாங்குழல் இசைத்தான் முதல்ல சொல்றான். அந்த உதடுகள் அப்படியே துடிக்கிறது, அதை வாசிக்கும் போது உதடுகள் கீழ் மேலுமா போகிறத பார்த்து அந்த சஞ்சர அதர சுதா மதுர துவனின்னா, அவனுடைய முகமே சுதாமயம் என்று சொல்லிதான் அந்த நாலாவது அஷ்டபதியினுடைய கடைசி ஸ்லோகம் வந்தது. கிருஷ்ணனுடைய முகத்தை சுதாமயம் அமிர்தமயம்னா, அப்ப அதுல அமிர்தமயமான முகத்திலேருந்து பெருகுவதுதான் அமிர்தம் இல்லையா, அது பொருத்தம் தானே. அதனால அந்த புல்லாங்குழல் இசை எப்படி இருக்குன்னா அமிர்த துவனி சுதா மதுர துவனி. சுதா மதுர துவனி அந்த சமயத்துல தலையும் அசையிறது, உதடுகள் அசைஞ்சது, அதே சமயத்துல கண்கள் அசையிறது. ஏன்னா வாஷிண்டே இருக்கும்போது இங்கேயும் பார்க்கறான் அங்கேயும் பார்க்கறான், எல்லாரையும் ஓர கண்ணாலேயே பார்க்கறான், இந்த பக்கமும் பார்க்கறான் யார் வந்திருக்கான்னு. இதை தியாகராஜர் கூட எழுதுறார், அவன் பகவான் வேணுகான லோலனா இருக்கும் பொழுது ஒக்கரி கொக்கரி ஜூடகாங்கிறார், எல்லாரையும் கோபிகளை அந்தந்த சமயத்துல பார்த்துட்டு இருந்தாங்கிறார். அவன் கண்களும் அசைஞ்சது, அதுதான் சலித்த திருகஞ்சலங்கிறார், கண்கள் அசைந்தன. கபோலத்துல ஒரு அசைவு தெரிஞ்சதுனால என்னாச்சுன்னா, அவன் காதுல போட்டிருந்த குண்டலங்கள் அசைந்தது. அந்த குண்டலம் வதம்சம்னா குண்டலங்கள், அந்த காதுல போட்டிருந்த கபோல குண்டலங்களும் அசைந்து அழகாக ஆடின. அப்படிப்பட்ட ஹரியை நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்றான். ஐந்தாவது அஷ்டபதியில இரண்டாவது சரணம், சந்திர கச்சாரு மயூர சிகண்டக மண்டல வலயித கேசம் பிரச்சுர புரந்தர தனுரனுரஞ்சித மேதுர முதிர சுவேஷம் ராசே ஹரிமிக ஸ்மரதி. ஹரியை நினைக்கிறது, ராசத்துக்கு எல்லாரையும் அழைத்ததே பகவான் வேணுகானம் பண்ணித்தான். பாகவதம் அப்படிதான் ஆரம்பிக்கிறது, நிசம்ய கீதம் தது அனங்க வர்தனம் அப்படிங்கிறது. அந்த பாடலை கேட்ட உடனே அவளுக்கு புரிஞ்சு போச்சு, கண்ணன் தான் வேணுகானம் இசைக்கிறான், அந்த கேட்பதற்கு நாம ஓடணும், ராசத்தை ஆரம்பிக்க போறான்னு ஓடி வந்தாளான் கோபிகள்லாம்.
அதுபோல இங்க ஆரம்பிக்கும் போதே வேணுகானத்தை சொன்னா அதுக்கு அடுத்தது அவனுடைய அழக நினைச்சு பாக்குறான். சுதாமயம் சொன்னமே அமிர்தமயமான அந்த முகம், அந்த முகத்துக்கு மேல சிகரம் வச்சாப்புல தலை இருக்கே, அந்த தலையில ஒரு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். என்ன அலங்காரம்? மயில் இறகை சொல்கின்ற இருக்கான். எத்தனைதான் செயற்கையான அலங்காரங்கள் நம்ம பண்ணினாலும் இயற்கை அலங்காரத்துக்கு ஈடாகுமா? பகவானுடைய சிருஷ்டியில இயற்கையா எல்லாத்தையும் படைச்சுட்டு அவன் செயற்கையை நாட வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால தான் படைத்த வஸ்துக்களிலேயே அவன் சந்தோஷப்படுறான். அதுதான் முடியும் அவனால, வேற இன்னொருத்தர் சிருஷ்டி பண்ண முடியாது இல்லையா. அந்த சந்திரக சாரு மயூர சிகண்டக, அந்த மயிலுடைய இறகை தரியில சொரிகின்ற இருக்கான். அது ஒரு மயில் இறகு இல்ல, ரெண்டு மூணு மயில் இறகு இருக்கலாம். அப்படி சொரிகின்ற இருக்கும் போது அதுல விதவிதமான வர்ண ஜாலங்கள், அதை பார்த்து ஒரு காலத்துல ரசித்துதான் அதை தலையிலே சொல்லி கொண்டான்னு சொல்லுவா. அது மயில் எப்பொழுதோ அந்த பக்கம் வந்தது, அதுல இருந்து இறகு விழுந்துடுத்து தொகையை விழித்தாடின போது அதை பத்தி கவலைப்படாமல் அது போயிட்டு. ஆனா அந்த பக்கம் வந்த கண்ணன் என்ன பண்ணினா, குனிஞ்சி பார்த்து இந்த மயில் இறக கையில் எடுத்துட்டான். ஆஹா, என்ன அழகான வர்ண ஜாலங்கள், இந்த மயில் இறக என்னுடைய தலையிலே அலங்காரமா இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும் என்று தலையிலே சொல்கின்றான் என்று அதை அனுபவிக்கிறான். அப்ப அந்த கருமையான இருக்கக்கூடிய கேசபாசம், அந்த கருமையான கேசபாசத்துக்கு நடுவில் பல வர்ணங்கள் உடைய இந்த ஒரு மயிலிறகு இப்படி அழகா பிரகாசிக்கிறது. அதை தவிர இவனே நீலமேக சியாமலர். அந்த நீலமேக சியாமலனா இருக்கும்போது கழுத்துல பண்ண ஹாரங்கள் போட்டு இருக்கான், ரத்னஹாரங்கள் எல்லாம் போட்டு இருக்கான், முத்து மாலை போட்டு இருக்கான். பலவிதமான வர்ணங்கள்ல அந்த கற்கள், விசேஷமான கற்கள் எல்லாம் இருக்கு. நீலம் கல் இருக்கு, சிவப்பு கல் இருக்கு, இப்படி பல வர்ணங்கள்ல இருக்கு அந்த கற்கள் எல்லாம் அந்த ஹாரத்துல. இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா, வானவில்ல அநேக வர்ணங்கள் தெரியுது. ஏழு வர்ணங்கள் சொல்லுவா, பிப்யார் என்று சொல்லுவா, வயலட்ல ஆரம்பிச்சு இண்டிகோ எல்லாம் சொல்லி கடைசியில ரெட்ல முடியும். அதுபோல இந்த ஏழு விதமான வர்ணங்களை பிரதானமா சொன்னா, ஆனா வாஸ்தவத்தில் அதுல இருக்கிற எண்ணற்ற வர்ணங்கள் இருக்குன்னு சொல்லுவான். அதுபோல எண்ணற்ற வர்ணங்களுடைய மாலைகளை கழுத்திலே அணிந்து கொண்டவன் எப்படி தெரிகிறான்னா, கருமேகத்தில் ஒரு வானவில் தோன்றினா எப்படி இருக்குமோ என்று உதாரணம் கொடுக்கிறார். வானவில்லைத்தான் பிரச்சுர புரந்தர தனுகுங்கிறார். புரந்தர தனுகுன்னு சாதாரணமா நம்ம காவியங்களில் பார்க்க முடியாது, ஆனா ஹிந்தியில பேசும்போது சொல்லுவா இந்திர தனுஷ் அப்படின்பா. இந்திரனுடைய வில் எதிரானா வானத்தில தோன்றக்கூடிய வானவில் தான், அதை இந்திரனுடைய தனுசும்பா. அப்ப பிரச்சுர பிரகாசமாய் விஸ்தாரமாய் இருக்கக்கூடிய புரந்தர தனு வானவில் எப்படி தெரியுமோ, அழகாக தெரியுமோ, அதுபோல இவனுடைய கழுத்திலே ஹாரங்கள் மின்னுகின்றன என்று சொல்லி அழகான இந்த ஒரு வேஷத்தோடு அங்கு வந்து ராசத்திலே கலந்து கொண்டானே. ராச கேளி பரிபூஷித்தம் தவகி ரூபமீச கலையாமகே நாரே. அதைத்தான் மறுபடியும் நம்ம நினைவு கூற வேண்டும். அந்த ரூபத்தை இப்ப நினைச்சுண்டா, முதல்ல தெரியறது கிருஷ்ணனை பார்த்த உடனே ஞாபகம் வருது. அவனை பார்க்கும்பொழுது நமக்கு ஸ்ட்ரைக் ஆறுது எதுன்னா, பிரம்மேந்திராளுக்கே அப்படிதான். பரம வேதாந்த ஞானியாய் அத்வைத ஞானியாய் இருந்த பிரம்மேந்திராள் கண்ணனுடைய அழகில ஈடுபட்டு அவனை வர்ணிக்கும் போது அவன் பிரம்ம வஸ்துவா இருக்கலாம், இருந்தாலும் கண்ணனா வந்தபோது எனக்கு நினைவுக்கு வர்றது எதுன்னா, அவன் வேகமா ஓடி வரான். அப்ப மதச்சிக்கு பிஞ்சா அலங்கிருதச்சு குறைங்கிற அவனுடைய தலையில இந்த மயில் இறகு சொருகின்றிருக்கானே, இதை ஆடி ஆடி கொண்டு வரதே அதுதான் எனக்கு அழகா தெரியுது அப்படின்னாரு. அதைத்தான் இந்த இரண்டாவது சரணத்துல ராதையும் நினைத்து பார்த்து ஸ்மரதி மனோமம கிருத்த பரிகாசம் ஹரிமிக என்று முடிக்கிறார். ஐந்தாவது அஷ்டபதியில பகவத் ஸ்மரணத்தோடு ராதை இருக்கான்னு ஆரம்பிச்சான். அவனுடைய வேணுகானம் பண்ற ஒரு அழகை வர்ணிச்சார் முதல் சரணத்திலேயே. இரண்டாவது சரணத்துல அவன் தலையிலே மயில் பீலி சூடிக்கொண்டு கழுத்தில மாலைகள்லாம் போட்டு ரத்னஹாரங்கள்லாம் போட்டு அழகாக ஆடுவதை நினைத்து மகிழ்கிறாள். மூணாவது சரணத்தை பார்க்கும்பொழுது அந்த கோபிகளை நாடி இவன் போவதை வர்ணிக்கிறார். அதுதான் அவளுக்கு மனசுல ஒரு உறுத்தல், என்னை விட என்ன அவர்கள் அழகா, அவளை நாடி போவதற்கு என்ன காரணம், கண்ணனை நாடி எல்லாரும் வரான்னு அவன் சாக்ஷாத் மன்மத்த மன்மத்தன் அவன். அது மாத்திரம் இல்ல, மதன மோகனன் சொல்லுவா, மோகித்து போயிட்டான், மதனே மோகித்து போனான் அழகுலேம்பா. அப்படி அவன் அழகனா பேரழகனா இருப்பதனால கோபியர்கள் ஓடி வந்தார்கள் சொன்னா அது பொருத்தம். ஆனா இவன் அந்த கோபசுந்தரிகளை நாடி போனான் என்று பார்க்கும் பொழுது மனசுல அவளுக்கு வருத்தம். அதை வர்ணிக்கிறது தான் மூணாவது சரணம். கோப கதம்ப நீ தம்பவதி முக
चुंबनलंबित लोभम बंधु जीव मधुराधर पल्लव कलितधर स्मित शोभम रासे हरिमिह विहित विलासम स्मरति। கோபியர்களுடைய கூட்டத்தில் இவன் நாடி போகிறான், அவர்களை நாடி அவர்களுக்கு சுகம் கொடுப்பதற்காக போறான், சும்பன சுகம் கொடுப்பதற்காக போறான்னு எழுதுறார். அதுக்காக நாடி கட்டாயமா பலவந்தமா போறான், அதுதான் லம்பித்த லோபங்கிற பேராசை கொண்டு அவர்களை நாடி போகிறான்னு சொல்லலாம். இது எதனாலன்னா அப்பொழுது அந்த அதரமானத்தை வர்ணிக்கல, அடுத்த வரியில அவனுடைய அதரத்தையே வர்ணிக்கிறான். எவ்வளவு அழகான ஒரு செவப்பான ஒரு வர்ணமுடைய அதரம் உதடுகள், அதில் ஒரு சிரிப்பு வேற. இந்த சிரிப்பு அந்த செவப்பான ஒரு வர்ணம் இதெல்லாம் வசீகரமா இருக்குன்னு பந்து ஜீவ மதுராதர பல்லவ கலிததர ஸ்மித சோபம். தரஹாசம்னா அழகான ஒரு சிரிப்பு, தரஹாச முகேன்னு சொல்லுவா அம்பாளைய. அதுபோல தரஸ்மித அழகா சிவந்து ஒரு நகையுடன் அந்த உதடுகளை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு ஆசை வருமே, அந்த மாதிரி ஒரு அழகான உதடுகள். அது வேணுகானம் பண்ணும்போதும் துடிச்சது, அப்பவும் அழகா இருந்தது. இப்ப சும்மனத்துக்காக போகும்பொழுதும் அப்பொழுதும் அழகாக அந்த சிவந்த உதடுகள் தெரிகின்றனவே, அதை நினைச்சு பார்க்கறா. அடுத்த சரணம் விபுல புலக புஜ பல்லவ வலயித வல்லவ யுவதி சகஸ்ரம் கரச்சரணோரசி மணிகணபூஷண கிரண விபிண தமேஸ்ரம். புழக்கம் ஏற்பட்டு ரோமாஞ்சனம் ஏற்பட்டு அத்தனை கோபிகளும் இவனை நாடி வர, இவன் அவளை நாடி போனாங்கிறது மூணாவது சரணம். நாலாவது சரணம் இந்த கோபியர்கள்லாம் கண்ணனுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவு பேரும் இவனை நாடி வருகிறார்கள். வந்த உடனே தங்களுடைய அழகான தளிர் கைகளாலே இவனை ஆலிங்கனம் பண்ணி கொண்டு சூழ்ந்து கொண்டு வல்லப யுவதி சகஸ்திரம் வலையிட்டங்கிறார். அப்படியே வளைத்து போட்டாருன்னு சொல்றோமே, அது போல கழுத்துல தோல்ல கைகளை போட்டு வளைத்து கொண்டு அவனோடு விளையாடுவதற்கு தயாரா. இது முதல் வரியில அந்த கோபிகளுடைய சேஷ்டையை சொன்னார். அடுத்த வரியிலேயே அவனுடைய கைகளிலே வளையல் ரத்னஹாரங்கள்லாம் கழுத்துல, இப்படி எல்லா விதமான பூஷணங்களும் போட்டு, கால்லையும் சில சலங்கைகள்லாம் போட்டு, அதுல மணிகள்லாம் கோத்திருக்கு. இப்படி எல்லாம் பளபளக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அங்க இருளே தெரியலையா, எல்லாமே பிரகாசமா தெரியறதுதான் இந்த ஒரு ஆபரணங்களினுடைய ஒளியினாலே. கரச்சரணோரசி கரண கை, சரணம் கால், உரசி மார்பில போட்டு மணிமயமான ஆபரணங்கள், இவ்வளவு பூஷணங்களும் கிரணத்தினாலே பிரகாசத்தினாலே அந்த இருளை போக்குகின்றன. யார் நிக்கிறது? ஸ்வயம் பிரகாசமூர்த்தி இல்லையா, அவன்தானே பிரகாசமூர்த்தி. பாக்கியெல்லாம் அவனை நாடி அவனிடத்திலிருந்து வந்த ஒரு அனுகிரகத்தினாலே சோபிக்கிறதுங்கிறார். சூரியனே சந்திரனே தாரைகள் எல்லாமே அவனுடைய ஒரு அனுகிரகம் தான். அவனுடைய சம்பந்தம் இல்லைன்னா இவளுக்கு பிரகாசம் கிடையாது. அப்படி ஸ்வயம் பிரகாசமூர்த்தின்னு சொல்லி இந்த சரணத்தை முடிக்கிறார். ஐந்தாவது அஷ்டபதி நாலு சரணங்களை பார்த்தோம். ஐந்தாவது சரணம் ஜலத பட்டல சலதிந்துவி நிந்தக சந்தன பிந்துலலாட்டம் பீன பயோதர பரிசரமதன நிர்தய ஹிருதய கவாட்டம் ராசே ஹரிமிக ஸ்மரதி. பகவானுடைய திருமுக மண்டலத்தில் அழகாக சந்தனம் போட்டுட்டு இருக்கான், அது மறுபடியும் நினைவுக்கு வருது. கேசபாசத்தை வர்ணித்தா அதில் மயில் இருக்கிறது சொன்னார். அப்புறம் கோபிகள்லாம் இவனை ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு சுற்றி வந்தார்கள், ஆவலோடு இருந்தார்கள் என்றதெல்லாம் வர்ணித்து, அவனுடைய கழுத்தில் இருந்த ஹாரங்களை எல்லாம் வர்ணிச்சு, அவையுடைய பிரகாசத்தினாலே இருளானது விலகியதுன்னு சொன்னார். இப்ப மறுபடியும் அவனுடைய முகலாவண்யத்தை வர்ணிக்கிறார். நீருண்ட மேகத்துல கருமேகங்களின் நடுவில் ஒரு சந்திரன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல நகர்ந்து கொண்டே போகிறது. சலிக்கின்ற சந்திரன் அப்படியே அமைதியா நிக்கல, சலதிந்துங்கிறார். அதாவது சலிக்கின்ற மெல்ல நகர்றாப்புல தெரிகிறது அந்த சந்திரன்.
அது எதனால் அப்படி இவனுடைய நெற்றிகளுக்கு சந்தனம் போட்டு எப்படி நகருமானா, இவன் வேணுகானம் பண்ணும்போது தலையை அந்த பக்கம் இந்த பக்கமும் அசைக்கிறதுனால அந்த நெற்றி பிரதேசமும் சலிக்கிறாப்புல தெரியுது. அப்ப நெற்றி பிரதேசம் இவனுடைய சரீரமே நீலமேக சியாமலன், அதனால நெற்றியும் மேகங்கள் போல ஜலத பட்டல சலது இந்து வினிந்தக சந்தன பிந்துலலாட்டம், மேகத்தில் இருக்க சந்திரன் அசைவது போல தெரியறதான் அவன் சந்தன பொட்டு இருக்கிறது. இதே உபமானத்தை பின்னாடி 22வது அஷ்டபதியிலையும் ராதை கண்ணனை பார்த்தாள்னு கல்யாண அஷ்டபதியில திமிர் ஓதித்த விதுமண்டல நிர்மல மலையஜ திலக்க நிவேசம் அப்படிங்கிறான். எல்லாம் திருப்பி அதே ஒரு காட்சிய மனத்திரையில இங்க பாக்குறான், அங்க நேர தரிசனம் பண்றான். அதனால இது வேற காட்சியா இருக்க முடியாது. மனத்திரையில எதை காண்கிறாளோ அதை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியமும் பெறுகிறாள் ராதைன்னு சொல்லணும். அதே சமயத்துல பீன பயோதர பரிசரமர்தன நிர்தய ஹிருதய கவாட்டம், இப்படி இருப்பதனாலதான் பேரழகனா இருப்பதனால அவனை சுற்றி நிரம்ப கோபசுந்தரிகள் வந்து நிற்கிறார்கள், அவர்களோடு விளையாடி மகிழ்கிறான் என்று அந்த இரண்டாவது வரியும் சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக 6வது சரணம், மணிமய மகர மனோகர குண்டத மண்டித கண்டம் உதாரம் பீதவசனம் அனுகத முனிமனுஜ சுராசுரவர பரிவாரம் ராசே ஹரிமிக ஸ்மரதி. மனதை கொள்ளை கொள்ளும்படியான ரத்னங்கள் இழைத்த மகர குண்டலங்கள், மீன் வடிவில் இருக்கிறத காது குண்டலங்களா அழிந்திருக்கான். அதனுடைய காந்தியினால கண்ண பிரதேசங்கள் பளிரென பிரகாசமா இருக்கு. மஞ்சள் நிற பட்டாடை உடுத்திருக்கான். இப்படி எல்லாம் அழகா பீத்த வசனம் சொன்னா பட்டாடை உடுத்திருக்கான். இப்ப சாதாரண நாயகனாக மனசுல தெரியல அவளுக்கு. எப்பொழுதும் கோபிகளோட விளையாடி கொண்டிருக்கிறான் அவன், சாதாரண ஒரு நாயகன் நாயகி கூட விளையாடுறான் அப்படின்னு சொல்ல முடியாது. இவ்வளவு பேரடங்கனா இருக்கக்கூடியவன், சகசர கோபிகளுடன் விளையாடக்கூடியவன் யாரா இருக்க முடியும்னா மனத்தெறியிலே பார்க்கிறாள். இவன் சாக்ஷாத் நாராயணன் பரமாத்மா என்பதை உணர்கிறாள். இத நம்முடைய இந்த சரணத்திலேயே ஜெயதேவர் காண்பிக்கிறார். அவன் சாதாரணமா இல்ல. பீத்த வசனம் அப்படின்னா சபீதவஸ்தரம் சரசீருகேக்ஷணம் சொல்லி நாராயணனை எப்படி வர்ணிக்கிறார்களோ அது போல பீதாம்பரதாரியா நாராயணன் தான் இங்க இருக்கிறான். மகர குண்டலதாரியா அவனை சுற்றி வந்திருக்கா பாருங்க, வெறும் கோபியர்கள் இல்லை, அவர்கள்லாம் முனிவர்கள் மனுஜர்கள் மனிதர்கள் சுரர்கள் அசுரர்கள் இவ்வளவு பேரும் பரிவாரமா வந்துட்டு இருக்காளாம். அதுக்கு எழுதும்போது காமெண்ட்ரியில் எழுதுறான், நாரதர் போன்ற முனிவர்கள்லாம் வந்தாளாம். அவர் எப்பொழுதும் பகவானுடைய தியானத்தில் இருக்கக்கூடியவர். பீஷ்மர போன்ற சிரேஷ்டர்கள்லாம் வந்தா, அவர்கள் தான் மனுஜர்னு சொல்றான். பிரகலாதனி போன்ற அசுரர்கள்லாம் வந்தார்கள். இந்திராதி தேவர்கள் வந்தார்கள். அதனால தேவர்கள் மாத்திரம் இல்ல, அசுரர்களும் வந்தார்கள், முனிவர்கள் வந்தார்கள், ரிஷிகள் வந்தார்கள், உயர்ந்த மனநிலை கொண்ட மனிதர்களும் வந்தார்கள். அவர்களால் சூழப்பட்ட சாக்ஷாத் நாராயணனாக கிருஷ்ணனை இப்பொழுது தியானம் பண்றா. பீத்த வசனம் அனுகதம் முனி மனுஜ சுர அசுர வர பரிவாரம், அப்படிப்பட்ட கண்ணனை என்னுடைய மனது நினைக்கிறது என்று முடிக்கிறார் இந்த சரணத்தை. 5வது அஷ்டபதி 7வது சரணம் பார்க்க போறோம். இதுவரைக்கும் பகவானுடைய ரூப லாவண்யத்தை மனசுனால ஸ்மரித்து பார்த்து அந்த ஆனந்தத்தை அனுபவித்துட்டு இருக்கா. இப்ப மறுபடியும் முன்னாடி தாங்கள் சந்தித்ததையும் நினைவு கூறுகிறாள் ராதை. ஒரு நாளைக்கு வா, கடம்ப மரத்து அடியில சந்திப்பதாக ஏற்பாடு. பகவானும் வந்துட்டார் ஏற்கனவே முன்னாடியே. இவள் எந்த இடத்தை சொன்னாலும் சங்கேத ஸ்தானமா சொன்னாலும் அந்த இடத்துக்கு வந்திருக்கார். அதைத்தான் இப்ப மனசுல நினைச்சு பாக்கிற அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை. விஷத கதம்பத்தலே மிளிதம் கலிகலூஷபயம் சமயந்தம் மாமபி கிமபி தரங்கதனங்க திருஷா வபுஷா ராசே ஹரிமிக ஸ்மரதி. நான் எவ்வளவு சமயத்துல இவளை தவிர்த்து மற்ற கோபியர்களோடு விளையாடி இருக்கலாம், அதனால மனசுல இவளுக்கு கோபம் இருக்கலாம். பிரணய கலகம்னு சொல்லுவாது, கோபம்னு சொல்ல முடியாது. ஒரு அந்த ஸ்நேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாட்டினால இந்த ஒரு அபிப்பிராய பேதங்கள் வரலாம்.
அப்படி ஒரு நாளைக்கு வந்த சமயத்துல தான் இவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு பகவான் என்ன பண்ணினா, சீக்கிரமாவே அந்த கதம்ப மரத்தை அடிக்கு வந்துட்டார். அது வெள்ள கதம்ப மரம்ங்கிற விஷத கதம்ப அப்படின்னா பெருமை உள்ளேன்னு சொல்லலாம், ஆனா இந்த இடத்துல வெண் கடம்ப மரம் என்று வியாக்கியானங்கள் எழுதுறார். அது அடியில வந்து காத்துட்டு இருக்காரா ராதைய சந்திக்கிறதுக்காக. அப்ப வந்த உடனே இவளுக்கு ஆச்சரியம், இவ்வளவு தூரம் எனக்காக வந்து முன்னாடியே காத்துட்டு போறே நான் தவறா நினைச்சுட்டேனே என்று மனசுல தான் வந்து அபராத க்ஷமை கேட்கணும்னு நினைக்கிறாள், மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறான். அப்படி அவளை சமாதானப்படுத்தி அதே சமயத்துல அவளுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணி வச்சு அனங்க திருஷா வபுஷா ரமயந்தம்ங்கிற மன்மத்தனுடைய ஒரு பார்வைகள் வீச்சுகள்னு சொன்னா திருஷா, அந்த பார்வையிலேயே தெரியறது அவளுடைய ஆசையினுடைய பரிணாமங்கள்லாம். அதே சமயத்துல ஆலிங்கன சுகம் சும்பன சுகம்னு வபுஷா ரமயந்தம் சரீரத்தினாலேயே அவளை ஆனந்தப்படுத்தினாரு, அந்த பகவானை இப்ப நினைக்கிறேன். அதே சமயத்துல இது ஒரு வார்த்தை என்னன்னா கதி கலுஷ பயம் சமயந்தம். இதுக்கு அர்த்தம் பண்றா, ஏன்னா கடைசி சரணத்துல தான் பலஸ்ருதி சொல்றது வழக்கம். ஜெயதேவர் ஒரு பாட்டிலேயாவது ஏழாவது சரணத்திலேயோ ஆறாவது சரணத்திலேயோ பலஸ்ருதியோ கலியினுடைய பாதைகள் போயிடும், ஹரியினுடைய ஸ்மரணம் வரும் சொல்ல மாட்டார். இந்த பாடல்ல மாத்திரம் எப்படி போடுவார் அப்படின்னு ஒரு சந்தேகத்துக்காக ரசமஞ்சரி வியாக்கியானத்தை பார்த்தா அவர் சொல்றார், கலிங்கிறது இங்க குழப்பம்னு ஒரு அர்த்தம். கலினா யுகம் இல்ல, கலுஷம்னா அங்கே ஏற்பட்ட கூடிய மனக்கிளேசம், மனக்கிளேசத்தை கலுஷம்னு சொல்லலாம். அப்ப குழப்பத்தினால ஏற்பட்ட மனக்கிளேசத்தை போக்கினார். நான் மற்ற பேரோட விளையாடி தன்னை திரஸ்காரம் பண்ணிட்டேன்னு ராதை நினைச்சாலே அதை போக்கினார்ங்கிறதான் கலி கலுஷ பயம் சமயந்தம். ஆனா ரெண்டு விதமாவும் அர்த்தம் பண்ணலாம். அதாவது வாபரயுகத்தில் நடந்த ஒரு விருத்தாந்தம், அதனால இந்த கலியுகத்துல எப்படி இருக்கும்னு நம்ம கற்பனை தான் பண்ணி பார்க்க முடியுமே ஒழிய நிச்சயமா சொல்ல முடியாது. அதனால இந்த அர்த்தம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. அடுத்த சரணம் கடைசி சரணம், ஸ்ரீ ஜய தேவ பணிதம் அதி சுந்தர மோகன மதுரி பூரூபம் ஹரிச்சரண ஸ்மரணம் பிரதிசம் பிரதி புண்ணியவதாம் அனுரூபம் ராசே ஹரிமிக ஸ்மரதி. கிருஷ்ணனுடைய திருப்பாதங்களை எல்லாம் சரணத்தை மனசுல தியானிக்கும் பொருட்டு இந்த பகவான் ஜெய ஜெயவருடைய கீத கோவிந்தம் எழுதப்பட்டது. அவர் எழுதினதுனால ஹரி ஸ்மரணம் உண்டாகும், அதுவும் அவனுடைய சரண தியானம் உண்டாகும், ஹரி சரண ஸ்மரணம். அதை சாதிக்க வல்லதுதான் இந்த கீத கோவிந்தம். அவனுடைய அழகான மோகன மதுரிப்பு ரூபம், அவனுடைய முகலாவண்யம், அவனுடைய சரீர காந்தி, ஆபரணங்களுடைய அழகு எல்லாமே நினைவுக்கு வருவது போல, எப்பொழுதும் நம்முடைய மனதிலே பதிவது போல இந்த கீர்த்தனம் அமைஞ்சிருக்குன்னு ஜெயதேவர் முடிக்கிறார் மங்களமா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்த கோவிந்த.